மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய சட்டங்களால் கைது செய்யப்படக்கூடிய அபாயம் இல்லை இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கைது செய்யப்படக்கூடிய ஒரு நிலை வரும் அதை எதிர்நோக்கித்தான் இந்த நாடு ஒவ்வொரு நாடும் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் அதிகமாக பேச விரும்பவில்லை இங்கே மேடையிலே பேசியவர்கள் எல்லாம் ஸ்டான் சுவாமி அவர்களை பற்றி அவர் ஏறத்தாழ 40 ஆண்டுகளாக மக்களுக்காக பழங்குடியின மக்களுக்காக செய்திருக்கக்கூடிய பணிகளை அவர்களுக்கு அவர் எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுத்திருக்கக்கூடிய போராட்டங்களை பற்றி எல்லாம் விரிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் எப்படி மக்களுக்கு எதிரான சட்டங்களை அதுவும் இந்த எல்லாத்தையுமே தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள தெரிந்த ஒரு ஆட்சி ஒரு அரசாங்கம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது எல்லா சந்தர்ப்பங்களையும் எல்லா இடங்களையும் எல்லா நிறுவனங்களையும் தன்னுடைய குரலாக மாற்றக்கூடிய மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அது ஊடகத்துறையாக இருந்தாலும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் அவர்கள் எதிர்கொண்டிருக்கக்கூடிய இக்கட்டுகள் பிரச்சனைகள் என்னென்ன சோதனைகளை அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும் அதுபோல ஒவ்வொரு துறையும் இன்று அவர்கள் கைக்குள்ளே கொண்டு வரப்பட்டு அவர்களது குரலாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அதை தாண்டி ஒரு பெரும் தொற்று கோவிட் என்ற இந்த பெரும் தொற்று வந்திருக்கக்கூடிய காலகட்டத்திலே பாராளுமன்றம் அதிகமாக இயங்க முடியாத ஒரு சூழலிலே பாராளுமன்றத்தை கொண்டு வந்து அந்த பாராளுமன்றத்தை நடத்துகிறேன் என்ற அந்த செயலையும் செய்து இங்கே பேசிய அருத்தந்தை ஸ்டான்லி செபாஸ்டியன் அவர்கள் மிகுந்த நம்பிக்கையோடு ஒன்றை சொன்னார் பாராளுமன்றத்திலே நீங்கள் பேச வேண்டும் உங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்க வேண்டும் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் எதிர்குரலை ஒலித்துக் கொண்டேதான் இருக்கிறோம் ஆனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பெரும்பான்மை அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் நீங்கள் கண்கூடாக பார்த்தீர்கள் எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்து போராட்டம் செய்து ஒரு அமைச்சர் ராஜினாமா செய்து விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை எதிர்த்து போராடி கொண்டு வெளியே சென்று நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லக்கூடிய நேரத்திலே ராஜ்யசபால மிகப்பெரிய அமளி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலை பயன்படுத்தி தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களை அங்கே கொண்டு வந்து ஒரு பில்ல பாஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆட்சி தான் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கே பேசிய ஜவஹருல்லா அவர்கள் சொன்னார்கள் நான் கண்டிக்கிறேன் இனிகோ இருதிராஜ் அவர்களை கண்டிக்கிறேன் ஏன்னா இந்த அரங்கத்துக்குள்ள இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் இது வெளியில வந்து தெருவிலே நடந்திருக்க வேண்டிய ஆர்ப்பாட்டம் என்று நான் அவருக்கு ஒன்றே ஒன்றை நான் சொல்ல வேண்டியதில் அவருக்கும் தெரியும் இந்த அரசாங்கம் நமக்கு ஒரே ஒரு வாய்ப்பை தரக்கூடிய அரசாங்கம் இல்லை தொடர்ந்து நம்மை தெருவுக்கு கொண்டு வந்து போராட தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி தான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி அது விவசாயிகளுக்கு எதிரான சட்டமாக இருக்கட்டும் தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டமாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டமாக இருக்கட்டும் பெண்களுக்கு எதிரான தொடர்ந்து மக்களுக்கு எதிரான சட்டங்களை நீங்க எதுக்கு போராடுறதுன்னே திக்கி திணறி போகக்கூடிய அளவிற்கு நமக்கு எதிரான மக்களுக்கு எதிரான சட்டங்களை சற்று யோசிச்சு பாருங்க விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வரப்படுகிறது சுற்றுப்புற சூழலை எதிர்த்து அறிக்கை வைக்கப்படுகிறது அதை எதிர்த்து நீங்கள் குரல் கொண்டு கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்து திணிக்கப்படுகிறது அதனால எந்த திசையில் திரும்பி பார்த்தீர்கள் என்றாலும் மக்களுடைய உரிமைகளை மாநில உரிமைகளை தொடர்ந்து பறிக்கக்கூடிய யாருமே அதை எதிர்த்து கேள்வி கேட்டு விடக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி பாதிக்காதவர்கள் யாருமே இல்லை என்று இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஆனால் அவர்கள் ஒன்றில் தெளிவாக இருக்கிறார்கள் தான் செய்ய நினைச்சதை நிறைவேற்ற வேண்டும் ஆனால்
அதை எதிர்த்து யாரும் குரல் கொடுத்து விடக்கூடாது. இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் எல்லா விஷயத்திலையும் ஒருமித்த கருத்து கிடையாது. பல பேர் ஒவ்வொரு வெவ்வேறு மதங்களை சார்ந்தவர்கள், மத நம்பிக்கைகளை உடையவர்கள். சில என்னை போன்றவர்களுக்கு எந்த மதமும் கிடையாது, கடவுளும் கிடையாது, யாரும் கிடையாது. மறுப்பாளர்கள், எதிர்ப்பாளர்கள். ஆனால் அத்தனை பேரும் இந்த மேடையிலே நின்று பேச முடியும், எங்களுடைய கருத்துக்களை விவாதிக்க முடியும் என்பதுதான் ஜனநாயகம். ஆனால் இன்று இருக்கக்கூடிய ஆட்சி இந்த விவாதங்களை, டயலாக் அதுவே இருக்கக்கூடாது. இந்த நாட்டில் டயலாக், டெமோக்ரஸி என்பது முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும் என்று ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய ஆட்சி. அதனால தான் தொடர்ந்து இந்த அரசாங்கத்தை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள், இந்த அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய, பாராளுமன்றத்தில் நீங்க பேசணும்னு சொல்றாங்க, பாராளுமன்றத்தில் அமைச்சர்களிடம் கேள்வி கேட்கக்கூடிய அந்த கேள்வி நேரத்தை கூட கோவிட்டை பயன்படுத்தி கொண்டு நிறுத்தி இருக்கக்கூடிய ஆட்சி தான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. அதனால எல்லாத்தையும் தனக்கு சாதகமாக இங்கே அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் பேசும்பொழுது குறிப்பிட்டார்களே, ஒரு மரணம், ஒருவர் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் பாலிவுட்ல, அங்க அதை பயன்படுத்தி கொண்டு அந்த பாராளுமன்றம் நடக்கக்கூடிய நேரத்துல எந்த வித பிரச்சனை, அதை தாண்டி வேற எதையுமே நாங்க பத்திரிகைகள், ஊடகங்கள், வேற எந்த இடத்துலையும் திசை திருப்பி விடக்கூடாது என்பதற்காக அதை கொண்டு வந்து முன்னிறுத்தக்கூடிய ஒரு ஆட்சி. விவசாயிகள் அவர்களுக்கு எதிராக இயற்றப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்களை எதிர்த்து நாடு முழுவதும் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறார்கள். அன்னைக்கு என்ன செய்யறாங்க, ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஒரு நடிகையை என்குயரிக்கு அழைக்கிறார்கள். எல்லா ஊடகங்களும் அங்கே திசை திருப்பப்படுகிறது. அதனால இப்படி எந்த எதிர்கூறலும் வந்துவிடக்கூடாது என்று அதை தொடர்ந்து எல்லா வகையிலும், எல்லா வழிகளிலும் அடக்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள். அதனாலதான் டெல்லியில நடந்த அந்த வன்முறைகள், அதுல யார் யாரெல்லாம் தனக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்களை, தன்னை எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள் என்று ஆராய்ந்து அவங்களெல்லாம் அதுக்குள்ள கொண்டு வராங்க. அதே போலத்தான் இங்கே தலித், இந்த அரசாங்கம் தலித்துகளுக்கு, சிறுபான்மையினருக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, ஒதுக்கப்பட்டவர்களுக்கு, ஏழைகளுக்கு, பெண்களுக்கு என்று தொடர்ந்து அவர்களை வஞ்சித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி. அதனாலதான் இந்த கேஸ்ல இப்ப 16 பேரை, தனக்கு யார் யார் எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவங்களெல்லாம் கொண்டு வந்து இந்த கேஸ்ல அவங்க சேர்த்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த நாட்டில் எந்த எதிர்குரலும் வந்துவிடக்கூடாது, எந்த கேள்விகளும் கேட்கப்பட்டு விடக்கூடாது என்று ஒரு பயத்தை, அந்த பயத்தை உருவாக்கி விட்டால் இனிமேல யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க என்ற அந்த சூழலை நோக்கித்தான் இந்த நாட்டை அவர்கள் அழைத்து கொண்டு செல்கிறார்கள். இந்த நேரத்தில் நமக்கு முன்னால் ரெண்டு கேள்வி தான் இருக்கு. இதைத்தான் நான் இன்று உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். இங்கே பேசிய அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் பேசும்பொழுது சொன்னார், என்னுடைய வழக்கை பற்றி கேட்டேன், அதற்கு என்ன அவசரம் என்று. அதுக்கு என்ன அவசரம்னு உங்கள் எத்தனை அத்தனை பேருக்கும் தெரியும். ஏன்னா மத்தியிலே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து எழக்கூடிய முதல் குரல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் குரல். அதனாலதான் இந்த வழக்கை இவ்வளவு அவசரமாக விசாரிக்க வேண்டிய அந்த கடப்பாடு, கடமை அவங்களுக்கு இருக்கு. அதனால அதை பத்தி நமக்கு கவலை இல்லை, பண்ணட்டும். ஆனால் இந்த நேரத்திலே நம் முன்னால் இருக்கக்கூடிய இரண்டு கேள்விகள், நாம் எப்படிப்பட்ட நாட்டை நம்முடைய பிள்ளைகளுக்கு, எதிர்கால சந்ததியினருக்கு விட்டு விட்டு செல்ல போகிறோம். நாம் பாதுகாப்பாக வாழலாம், அந்த முடிவை நம்ம எடுக்கலாம். எந்த பிரச்சனையும் வேண்டாம், எந்த வம்பும் வேண்டாம், நிம்மதியாக வாழ வேண்டும். அதனால நம்மை சுற்றி எது நடந்தாலும் மௌனமாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவை நாம் எடுக்கலாம். இல்லை, இந்த நாடு என்பது அவர்கள் வடிவமைக்கக்கூடிய, கட்டமைக்கக்கூடிய, யாருக்கும் மூச்சு விடுறதுக்கு கூட அனுமதி இல்லாத ஒரு நாடாக இந்த நாட்டை நான் மாற அனுமதிக்க மாட்டேன். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகம், இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய உரிமைகள், விடுதலை என்பது அத்தனை பேருக்குமான ஒன்று, அதை காப்பாற்றுவதுதான் என்னுடைய கடமை என்ற ஒரு முடிவு.
இந்த அரசாங்கம் பொதுவாக இந்த அதிகார மட்டும்தான் பிரதானம் என்று நினைக்கக்கூடிய எல்லா ஆட்சிகளும் அமேசான் காடுகளை அழித்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவில் வந்து சுற்றுப்புற சூழலை பற்றி ட்ரம்ப் என்ன விமர்சனங்களை முன்வைக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இவங்க சுற்றுப்புற சூழலை முற்றிலுமாக அழிக்கக்கூடிய ஒரு ஆட்சி, இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய சட்டப்பூர்வமான பாதுகாப்புகள் அத்தனையையும் அழிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் பொறுத்து கொண்டிருக்க போகிறோமோ? இந்த நாட்டுடைய சுற்றுப்புற சூழலை முற்றிலுமாக அழித்து, கல்வி உரிமைகளை எல்லாம் அழித்து, இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அடிப்படை ஜனநாயக உரிமைகளை அழித்து, இந்த நாட்டில் மறுபடியும் ஒரு 100, 200, 300 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படிப்பட்ட அடிமைத்தனம், பெண்ணடிமையாக இருக்கட்டும், தலித் மக்கள் ஒடுக்கப்படுவதாக இருக்கட்டும், பிற்படுத்த சமூகங்கள் ஒடுக்கப்படுவதாக இருக்கட்டும், மீண்டும் அதே ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கனவு. இதை நாம் உருவாக்குவதற்கு அனுமதிக்க போகிறோமா? இதுதான் நம்முடைய எதிரிலே நிற்கக்கூடிய, பூதாகாரமாக நிற்கக்கூடிய கேள்வி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது என் நாடு இல்லை, இது நான் கனவு காணக்கூடிய எதிர்காலம் இல்லை, என் பிள்ளைகளுக்கு, என்னுடைய எதிர்கால தலைமுறைக்கு இந்த நாட்டை நான் விட்டுவிட்டு செல்ல மாட்டேன். பெரியாரை பற்றி பேசும்பொழுது ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் குறிப்பிட்டார், அவர் போய் யார்கிட்டையும் ஓட்டுக்கு நிற்கல, அவருக்கு எந்த விதமான மக்களிடமிருந்து எந்த எதிர்பார்ப்புகளும் கிடையாது. 100 பேர் வந்தாலும் சரி, 5 பேர் வந்தாலும் சரி, 50,000 பேர் வந்தாலும் சரி, தன்னுடைய கருத்துக்களுக்காக தொடர்ந்து போராடி வழக்குகளை சந்தித்த ஒரு பெரும் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். அந்த நிலைப்பாட்டை நாம் எடுக்க வேண்டிய காலகட்டத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நாடு கொஞ்சம் கொஞ்சமாக நம் கண் முன்னால் அழிய போகிறதா, இந்த உரிமைகள் எல்லாம் இங்கே மறுதலிக்க போகிறதா? இல்லை என்றால் நாம் தெருவிலே இறங்கி போராட போகிறோமா? இந்த ஆட்சிக்கு எதிராக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிடம் இருந்து பறிக்கப்படக்கூடிய உரிமைகளுக்காக நாம் தெருவிலே இறங்கி போராட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவங்களால மிஞ்சி போனா என்ன செய்ய முடியும்? சிறையில அடைக்க முடியும், உயிரை பறிக்க முடியும். இப்பொழுது நாம் மௌனமாக, ஏன்னா பல நேரங்களில் நம்ம தொடர்ந்து மௌனமாக இருந்து விட்டோம். கௌரி லங்கேஷுக்கு நடந்த கொடுமையின் போது மௌனமாக இருந்தோம், ஜுனைத்துக்கு நடந்த கொடுமையின் போது மௌனமாக இருந்தோம். தொடர்ந்து பல பேர் கைது செய்யப்பட்ட போது, சிந்தனையாளர்கள், மனித உரிமையாளர்கள் கைது செய்யப்பட்ட போது மௌனமாக இருந்தோம். இந்த மௌனம் தொடர்ந்தது என்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய உரிமைகள், உங்களுடைய பேச்சுரிமை, எழுத்துரிமை, வாழக்கூடிய உரிமை, தேர்வு செய்யக்கூடிய உரிமை எல்லாம் நம்மோடு அந்த தட்டி பறிக்கப்படுவது என்பது நம்மோடு நின்று விடாது. நம்முடைய இனிமேல இருக்கக்கூடிய அத்தனை தலைமுறைகளும் எந்த விதமான உரிமைகளும் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும். அதனால் இன்று தெருவிலே வந்து போராடுவோம். அது எதை நாம் இழப்பதாக இருந்தாலும், நம்முடைய சுதந்திரத்தை இழப்பதாக இருந்தாலும், அது உயிர் போகக்கூடிய நிலையை உருவாக்கக்கூடியதாக இருந்தாலும் போராட வேண்டும். போராடி இந்த நாட்டை மீட்டெடுப்போம் என்ற முடிவை, அதை தேர்வு செய்ய வேண்டிய காலகட்டத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அதை செய்யாம இதை தாண்டி நாம் கடந்து மௌனமாக போனோம் என்றால் நாம் இந்த நாட்டிற்கு விட்டு போகக்கூடிய, நீங்கள் சொத்து சேர்த்து வச்சுட்டு போகலாம், 10 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டு போகலாம், நல்லது செஞ்சு புண்ணியம் பாவம் எல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போகலாம், ஆனால் அவர்களும் இந்த மண்ணிலே அடிமைகளாக, சுவாசிக்கக்கூட உரிமையற்ற அடிமைகளாக வாழ நேரும் என்பதை மறந்து விடாதீர்கள்.